நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு ஸ்ரீதேவியின் அன்பு வணக்கங்கள். இந்த உலகையே இசைய செய்வதால் அது இசை என அழைக்கப்படுகிறது. இசை என்பது சிரிப்பு அழுகை போல இவ்வுலகையே வசப்படுத்தக்கூடியது. நாங்களும் வசப்பட்டோம், பரவசப்பட்டோம். அந்த உணர்ச்சியை, அனுபவத்தை பன்மடங்காக உங்களுக்கு திருப்பி தர எண்ணுவதே இந்த பா நிகழ்ச்சியின் அடிநாதம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம சந்திக்க போற இசை கலைஞர் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய லிவிங் லெஜெண்ட். சாக்ஸபோன் அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் கருவியை கிளாசிக்கல் கருவியா மாத்தி அதை இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனா சாக்ஸபோன் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுகளுக்கு வரக்கூடிய ஒரே பெயர் இவருடையதா தான் இருக்கும். அவர் தான் பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் கத்ரி கோபால்நாத் அவர்கள். வணக்கம் சார். பெப்பர்ஸ் டிவியின் பா நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய இசை பயணத்தை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒன்ஸ் இன் இயர் ஒரு கெட் டுகெதருக்காக ஒரு பூஜை பண்ணோம். லெட்ஸ் கால் சத்யநாராயண பூஜை. அந்த பூஜை வந்து விஷ்ணு புராணத்துல வருது, சத்யநாராயண விரதா. அது அந்த பக்கம் ரொம்ப ஜாஸ்தி, பெங்களூர், கர்நாடகா அண்ட் ஆல்சோ மகாராஷ்டிரத்தில் ரொம்ப ஃபேமஸ். பம்பை கிம்பை எல்லாம் ஐ திங்க் இங்கே கூட பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகல என்ன, குழந்தைகளுக்கு நல்ல சம்பந்தம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க, பிரார்த்தனை மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆகல குழந்தைகளை உட்கார வச்சு, அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கெட் டுகெதர் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. அது சொன்னாங்க சரி வரேன். தட் இஸ் வாட் மை ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஃபார் சத்யநாராயண பூஜா. அதுலேருந்து கடவுள் அனுகிரகம் கிடைச்சதுன்னு சொல்லலாம் இல்லையா. எதுவுமே நம்ம பேர் எதுக்கோ வாசிக்கிறதோட ஒரு ஒரு சத்கர்மத்துக்கு நாங்கள் ஏதோ நம்மளுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணால் வி ஃபீல் வெரி ஹாப்பி. தட்ஸ் வாட் மை ஃபர்ஸ்ட் சர்வீஸ். டெம்பிள் நிறைய கச்சேரி கேரளா பக்கம் போவேன், நிறைய கச்சேரி வாசிப்பேன். ஸோ தென் ஐ ஸ்டார்ட் டு ப்ளே. இந்த மேரேஜ் ரிசெப்ஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் சிறுவொலி ரேடியோலி முதல் முதல் அதுக்கு ஆடிஷன் இல்லை, ஆடிஷனுக்கு உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு பி ஹை கிரேட் வந்தேன், நல்ல கிரேட். அதுக்கப்புறம் ஏ, இப்போ ஏ டாப் அந்த மாதிரி அதுக்குள்ள அது ஒரு அந்த காலத்தில் அந்த பி ஹை வந்ததுனால இந்த சவுத் ஜோன் வந்து ஒரு ப்ரோக்ராம் வரும் வெள்ளிக்கிழமை. இப்போ அது நிப்பாட்டிருக்காங்களும் உண்டான்னு தெரியாது. அந்த ப்ரோக்ராம்லே பி ஹை வந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தகுதி உண்டு. அது சவுத் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எல்லாருக்குமே போகிற கஷ்டம், இன்க்ளூடிங் மட்ராஸ், கேரளா, ஆந்திரா. ஸோ அது ஒன்று கிடைச்சிது. அதுலேருந்து ஒரு எனக்கு ஒரு வைடாக ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஹாஃப் ஏ கண்ட்ரி அந்த மாதிரி உள்ளது. இதுக்கு சவுத் ஜோன் வந்து சவுத் பார்ட் ஆஃப் இந்தியா எல்லாமே கிடைச்சிது. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஆல் இந்தியா ரேடியோ இந்த இன்வைட்டட் ஆடியன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, ஹோம் ஓர் த லோக்கல். இப்போ மெட்ராஸில் உள்ளவங்க அங்கே எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்து அவங்க வந்து உட்காந்து கேட்குறது, மறுநாள் ஸ்டுடியோ ரெக்கார்டிங். அது ஒரு கைண்ட் ஆஃப் எல்லா இடத்துலையும் செயின் ப்ரோக்ராம்னு சொல்லுவாரு. அதாவது இப்போ எனக்கு ஆந்திரக்கார கூட தான் ஃபஸ்ட்டு கடப்பா, ஹைதராபாத், விஜயவாடா, ஹைதராபாத், விசாகப்பட்டினம் அப்படி கொடுப்பேன். அங்கே தமிழ்நாடு கொடுத்தா இப்படி கொடுப்பேன், திருநெல்வேலி இந்த மாதிரி, திருச்சி அண்டு சென்னை இந்த மாதிரி. கேரளாவில் நாலு ஸ்டேஷன் இருக்குது, திருச்சூர், காலிகேட், திருச்சூர் அண்டு திருவனந்தபுரம், அந்த மாதிரி மூணு ஸ்டேஷன். எனக்கு ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு ப்ராட்காஸ்ட் ஹூஸை ஒரு அறிமைப்பு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஐ ஹாவ்ஸ் தேங்க்ஸ் டு த ரேடியோ. தோசு டே டிவி இருந்தாலும் மெட்ராஸில் ஒரு சின்ன டிவி, ஹைதராபாத்தில் ஒரு சின்ன இருந்தது, ஒரு தர்ஷனாக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் நாட் டு மச் ஹெல்பிங் ஃபார் அதர் பீப்புள். இப்போ தான் கண்ட கண்டத்தில் எல்லாம் எத்தனை டிவி வந்திருக்கு. ஸோ அதனால் ஸோ அந்த காலத்தில் அவங்க ரேடியோவில் எந்த கிரேடில் வந்தாங்க அவங்களுக்கு தான் இப்போவும் அந்த சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. டிவி டிவியில் டிவியில் ரேடியோவில் பிஹைன்னு பிஹைச்சா அவங்க கேட்பாங்க அவங்க வாட் இஸ் இஸ் பேசிக் ஃபீன்னு சொல்லி அந்த பேஸ்மெண்ட்டில் தான் பண்ணுவாங்க. இப்போ தான் அந்த மக்கள் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் அப்கமிங்கள் அதில் பார்க்கறது இல்லை. பிகாஸ் அந்த அந்த யங் டேலண்டாக தெரியும்னு சொல்லி எல்லாருமே பண்ணுறாங்க. பட் வேன் த பர்டிகுலர்லி கான்சர்ட் அது கிரேட் பார்த்தா கொடுப்பாங்க. இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால் அது என்னவாக இருக்கும், என்றைக்குமே அவங்க மனசில் தங்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்? அது அந்த மாதிரி எத்தனையும் இருக்குது, அதில் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். ஒன்று சொல்கிறேன், அது மறக்க முடியாதுன்னு சொன்னால்
ஒன்றும் நல்ல வாசிக்கிறதுலே மறக்க முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் எப்போவுமே நல்ல வாசிக்கிறது தான் முயற்சி பண்ணுவோம். ஸோ எல்லாமே நமக்கு அந்த மாதிரி ஒரு டென்ஷன் வச்சு அட்டென்ஷன் வச்சு இந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி வச்சு தான் நாங்கள் கச்சேரி வாசிப்போம். மறக்க முடியாத சிச்சுவேஷன் சிலதில் ஒரு 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 சந்தர்ப்பங்கள் சிலது வந்தது. கே சொன்னால் 94 எனக்கு பிபிசி ஃப்ரம் மியூசிக் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ராயல் ஆல்பர்ட் ஹாலில் லண்டன்லேயே இன்விடேஷன் வந்தது. அவங்க 100வது விழா கொண்டாட போகிறாங்க. ஸோ அது ஏஷியன் மியூசிக் சர்க்கியூட்டுங்கிற ஒரு 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 ஆர்கனைசரும் அவங்க வந்து எல்லாமே ஏஷியாவில் உள்ள மியூசிக்கல் அவங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு சைனா ஜப்பான் அதே மாதிரி எல்லாமே இந்த ஏஷியா சம்பந்தம் உள்ள எல்லா மியூசிக் வந்து பண்ணுது. அந்த யூரோப்பியன் ஆப்பிரிக்கன் அந்த எல்லாம் அங்கேருந்து வந்துடுச்சு. எல்லாருமே ஒரு 2-3 ஃபெஸ்டிவல். இந்த ஏஷியன் மியூசிக் வந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது இன்கொழிவு. அதில் ஃபஸ்ட்டு இனாக்ரேஷன் ப்ரோக்ராம் வந்து இந்தியா. ஸோ அந்த இந்தியா இனாக்ரேஷன் பண்ணுறப்ப எனக்கு வந்து இனாக்ரேஷன் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. பட் கல்ச்சரலி வியர் வெரி ரிச்சர் தன் எனி அதர் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. இப்போ நான் 45 வருஷமாக என்னுடைய அனுபவத்திலையும் சுத்தனத்துலேயும் வாட் ஐ ஃபீல் வென் ஐ டச் மை மதர் கண்ட்ரி ஐ ஃபீல் வெரி ஹோம் அண்ட் ஆல்சோ மோர் எனர்ஜி இல்லையா. நார்த் இந்தியன் ஒரு மங்களவாதியன்னு சொன்ன அந்த செகனாயின் இருப்பாங்களே அவங்களுக்கு எனக்கு அப்போ எனக்கு 3வது கச்சேரி போட்டிருக்காங்க. அவங்க வந்து தேர் ட்ரைங் டு பிளே த பிகினிங் நம்மளோக மங்களவாத் ஜாத்தாய் ஓ நையே ஓ வெஸ்டர்ன் இன்ஸ்டியூட் ஆயுஷ் ஆயுஷன் சொல்லி எல்லாம் பேசணும். பட் த மைண்ட் டைரக்டர் ஆஃப் த பிபிசி அவரும் என்னை உட்கார வச்சு லுக் ஜென்டில்மேன் திஸ் மேன் இஸ் பிளேயிங் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் யூஆர் பிளேயிங் செகனாய் இஸ் பிளேயிங் சாக்ஸபோன் சாக்ஸபோன் வி நோ everybody this is western instrument and we know the Europeans everybody they know wonderful this guy is playing Indian classical music on the our instrument so we proud we respect that you always playing Chennai Indian music only you know this is very famous actually or our or thirmanam kodutadu auditorium la and madhu or I'm not saying the chairs or idu and the structures and the acoustic enna pannirukanna ஒரு சாதாரண மைக் வச்சால் எந்த கோர்னரில் கேட்டாலும் ஒரே லெவலில் கேட்கும். அதனால் எல்லாமே ரவுண்டாக கூப்பாங்க உட்காருவாங்க இப்படி இந்த கிணறுக்கு சுத்தமாக படி இருக்கு இல்லையா அந்த மாதிரி உட்காருவாங்க ஒரு ஸ்டேஜ் அதுக்கு லுக் எல்லாமே அந்த மாதிரி வியூஸ் எல்லா கார்னர்லேயும் அந்த தெரியும். அப்பேற்பட்ட ஒரு அது ராயல் ஆல்பர்ட் ஹால் லண்டன்ல பிரிட்டிஷோட ஹைடெக் இது அது இப்போ கூட ரொம்ப ப்ரௌட் உமே ஒரு பர்ஃபார்மிங் தேர் ப்ரஸ்டேஜஸ் ஆட்டம் ஆமாம் அதில் எனக்கு கிடைச்சிது. கிடைச்ச உடனே நான் yeah I just managed there to wonder what are you going to play tell me what is the meaning and so you have a lot of meaning songs apri for only yes well we have I play the I inaugurate the concert with Vathapi Ganapati what is that sir then I said engaloda lord vignesh vignesh is also a religious form that's a prayer to the universal be peace என்ன அந்த மாதிரி ஒரு மீனிங்குள்ள ஆரம்பிச்சது. இந்த அவர் வீச்சராகினும் அந்த தராம் பூஜை இதெல்லாம் அந்த சொன்ன கொஞ்சம் பாட்டு போய் பாட்டு சொன்னேன் அது ரொம்ப பிடிச்சி வச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் வி ஹாவ் அ கிரேட் கம்போசர் இன் சவுத் பாட் அப்படின்ற இந்த மியூசிக் பிகாஸ் ஆஃப் தெம். அதுக்கப்புறம் ஒன்று மூணே பாட்டுக்கு 45 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் மூணு பாட்டு அந்த வி ஹவ் பிளே மஸ்ட் ராகா இம்ப்ரவைசேஷன் கொஸ்டின் ஆன்சர் நம்ம வயலின் என்ற மைசெல்ஃப் எல்லாம் பண்ணணுமே ஒரு சம்பிரதாயமாக அந்த 45 நிமிஷத்துக்குள்ள பேக்கேஜை கொடுக்கணும் என்ன பண்ணுவீங்க. ஸோ அதனால அப்புறம் கடைசியில் வந்து எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பின்னு சொல்கிற மாதிரி ஒரு வெல்த் காடேஸ் லக்ஷ்மியாக கூப்பிட்டு பாக்யாத லக்ஷ்மி பாராமா அந்த பாட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணார். ஸோ ஹாப்பி தஸ் மேனி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு பான்சுரி சித்தார் இந்த மாதிரி ஹிந்துஸ்தானி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த செஹனாய் அதுக்கப்புறம் வந்தது வேறு கர்நாடக வேறு கர்நாடகில் நான் ஐம் ஓன்லி 1% ரெப்ரசன்டிங் த டோட்டல் கர்நாடக. இப்போ இப்படி இல்லை அந்த மாதிரி கச்சேரியிலே அந்த மாதிரி நம்ம ஆளுகளுக்கு முன்னாடி நம்ம இந்தியன்ஸ் ஆனாலும் அவங்க நார்த்து நாங்கள் சவுத்து அவங்களுக்கு முன்னாடி இந்த நம்மளுடைய மியூசிக் ஒரு மரியாதை ஒரு ப்ரைம் டைம் அண்ட் ஆல்சோ இனாக்ரேஷனுங்கிற ஒரு போனி சமைச்சார் அது அதுதான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். இனாக்ரேஷன் சும்மா டைம் பாஸ் கிடையாது. இப்போ உங்களுடைய இந்த சாதனை பயணத்தில் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஒரு பெரிய கைடன்ஸாக ஆல் த்ரூ யுவர் ஸ்டூடெண்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு கேரியருக்கு வர்றப்போ யாருமே காட் ஃபாதருங்கிற மாதிரி இல்லை அது அந்த மாதிரி ஒரு சிலர் நண்பர்கள்னு சொல்லலாம் அவங்க கூட வர மாட்டாங்க. அதே மாதிரி கூட இருக்கிறது தெய்வ பலம் அந்த குருவோட அருள் அனுகிரகம் இருக்கணும். போடா நீ நல்லா வாச்சிட்டு வர போடா வந்து பெஸ்ட் போயிட்டு வான்னு சொல்கிறேன். குருகள் எனக்கு முதல் என்னுடைய
அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு பிளெஸ் மீ பிகாஸ் எங்கே கச்சேரி பண்ணணும்னு நான் அவர்கிட்ட சொல்வேன். அப்போ போயிட்டு வந்தேன், ஓ நல்ல வாசிக்கிறார். அதுக்கப்புறம் என்னோட வாத்தியார், இன்னொரு வாத்தியார் கோபாலகிருஷ்ண ஐயர், குழந்தை மாதிரி அவர், அவர்கிட்ட போய் நமஸ்காரம் போட்டு சொல்லுவேன், சார் போட்டு நல்ல வாசிங்கோ அந்த மாதிரி பாட்டு வாசிங்க இந்த பாட்டு சார். அண்ட் அவர் மிஸ்ஸஸ் குரு ஜல்சோ, அண்ட் ஆல்சோ கும்பகோணத்தில் ஒருத்தர் நாகேஸ்வர சன்னிதி பாலகிருஷ்ண பிள்ளை இருந்திருந்தார், அவர்கிட்ட கூட பேசுவே போன்லேயே. பிகாஸ் மங்களூர் அண்ட் கும்பகோணம் திரிகோணம் மாதிரி இப்படி இருக்கும். ஸோ அவர்கிட்ட அடிக்கடி போனால் போவேன், அங்கே கச்சேரி போனால் அவரை வீட்டில் போய் பார்த்துட்டு பாருங்க, இல்லைன்னா ஐடியாஸ் ஏதாவது ஒரு மனசு வந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்பேன். ஆமாம், மேக்ஸிமம் எனக்கு பெரிய காட் ஃபாதர் மாதிரி நின்றவர் டிவி கோபாலகிருஷ்ணன், பத்மபூஷன் ப்ரொஃபஸர் டாக்டர் டிவிஜி, அவர் தான் வந்து எப்போவுமே என்ன கச்சேரி போனால் என்ன ஆகும் வாசிக்கிறாய் அப்படி கேட்பாங்க. ஸோ அப்போ சொல்லுவேன், அப்போ சொன்ன அது வேண்டாம் இது வாசிக்கோ இப்படி இப்படி இந்த கைடு பண்ணுவோம், வேறு யாரும் கைடு பண்ண மாட்டாங்க. இப்பவே ஒரு நல்ல மனசுக்கு வந்து நல்ல இவர் சொல்லுவார் இப்படி வாசி இப்படி வாசிப்பு. பட் அண்ட் ஆல்சோ யூ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே நிறைய ஒரு பாட்டுக்கு ஒரு வாட்டி பம்பைக்கு போனான், பம்பையில் ஒரு ஜாஸ் இண்டியன் ஒரு கான்சர்ட் 1980. அப்போ வந்து அங்கே காலையில் இந்தியன் மியூசிக்கு இது பண்ணுவாங்க, காலையில் 9 to 1 o'clock வரை, ஈவினிங் எல்லாம் அந்த நரிமன் பாயிண்ட் இதில் வந்து பீச்சில் ஆல் வெஸ்டர்ன் ஜாஸ் மியூசிக் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து நல்ல ஒரு அத்திரத்த மகாராத்தரோடு எனக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. அதாவது அங்கே ஒருத்த வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து அந்த கலிஃபோர்னியாவிலேருந்து ராத்திரி வாசிக்கிறதுக்காக வந்த ஒரு சாக்ஸோஃபோனிஸ்ட் ஜான் ஹண்டின் பேர், இஸ் அவர் நம்பர் ஒன் ஜாஸ் பிளேயர். அந்த ஸ்டேஜில் வந்து பிளே கத்ரி ஐ வாண்ட் டு பிளே வித் யூ, கேன் யூ பர்மிட் மீ, ஐ வாண்ட் டு பிளே வித் யூ, எனக்கு பெஹக் ராக தெரியும் அதில் எதை வாசிப்போம். சரி அதில் என்ன இப்போ கம்போஸ் பண்ணுறதுக்கு நேரில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன் தயாஸ் உட்காந்துக்க, இப்படி உட்காந்துக்க உட்கார முடியல அவனுக்கு, இப்படி அப்படி இப்படி உட்காந்துக்க. சரி பேஹகில் ஒரு தில்லான அந்த வீணசேஷன் அவருக்கு இருந்த நான் அது சொன்ன வாசிக்கிறேன், ரொம்ப கிளீஸ்டாக ஜத்தி இல்லை ரொம்ப ஜாஸ்தி இல்லை, அது சும்மா சாதாரணமாக இருக்கும் அது மாதிரி வாசிட்டு ரொம்ப நல்ல வாசிப்பேன். அவனுக்கு இம்ப்ரவைசேஷன் கொடுக்குறப்ப அந்த பேஹகராக கொடுத்தேன், கூட வந்துட்டு வந்து முடியாது நமக்கு அந்த தாளத்தோட கட்டுப்பாடு இருக்குது, அந்த இம்ப்ரவைசேஷன் பண்ணுறப்ப ஒரு பிரமாதம் பண்ணேன். உடனே அந்த கச்சேரி முடிஞ்சது ஸ்டாண்டிங் ஓஷனில் ஜனங்கள் எல்லாம் இது கட்டுத்தாங்க. தென் ஈவினிங் ஒய் நாட் யூ பிளே இவன் ஈவினிங் அல்சோ நீங்கள் வாசிங்கோ அந்த அந்த ஜாஸ் செக்டரில் நீங்கள் வாசிக்கணும் சார். அதுக்கு அடுத்தவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ இல்லை, யாருக்கு டிவிஜி சார் இருந்தார் வாசிக்கலாம் ஒன்று டிவிஜி சார் சொல்லி ராத்திரி வந்து ஒரு 12 o'clock மிட் நைட்டுக்கு அந்த ஜாஸில் இவன் இதே ஜான் ஹேண்டி நானும் வாசி ரொம்ப நல்லது. அப்போ டிவி சார் கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டு கொடுத்தாரு, ஓ கத்ரி ஐ கேன் பிளே, ஓ மை காட் வாட் யூ அப்படி எல்லாம் பேசுவாங்க, அது எல்லாம் தி எப்ரிஷியேட் ஆன் த ஸ்பாட். சார் உங்களுடைய காம்போசிஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கிற அவார்ட்ஸ் அதை பற்றிலாம் வந்து சொல்லுங்கள் சார். ஆமாம், கம்போசிஷன் என்ன இப்போ இந்த சாஸ்திரிய கிளாசிக்கல் மியூசிக் வாசிக்கிறப்போ நிறைய பல்லவிகள் தேவர் நாமங்கள் அதுக்குள்ள அதை கம்போஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ்ஸு ஃபியூஷனுங்கிற ஒரு கான்செப்டில் நிறையா கம்போசிஷன் பண்ணியிருக்கோம், அது ஃபியூஷன் மியூசிக் தான் வாசிக்கிறது. அண்ட் அவார்டுகள் வந்து இப்போ வந்து முதல் முதல் தமிழ்நாட்டில் உள்ள கலை மாமணி அவார்டு, இந்த ஆஃப்டர் வந்து இங்கே வந்தது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இங்கே வந்து அந்த டூயட் மூவிங்களை வாசிக்கிறது நெக்ஸ்ட் இயர் கலை மாமணி கிடைச்சது. தென் அதே போலோட் பை தட் கர்நாடக கவர்மெண்டோட ஸ்டேட் அவார்டு கூட கிடைச்சிது, ராஜ்யோத்சவ அவார்டு. அப்புறம் வந்து சபா, தேர் ஆர் சோ மெனி சபாஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, அது அது ஒரு ஒரு விதமாக அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறையான்னு சொல்லுங்களே, இந்த கவர்மெண்ட் அண்ட் லிட்டில் ஹைரேட் அவார்ட்ஸ் தான் 2 ஸ்டேட் அவார்டு, போலோட் பை தட் இந்த பத்மா அவார்டு அப்துல் டாக்டர் அப்துல் ஜனாதிபதி இருக்கிறப்ப அப்துல் கலாம் சார் அவர் கையில் வாங்கினார் பத்மா அவார்டு. தென் போலோடு பை கேந்திரிய சங்கீத நாடக அகாடமி, இந்த வெரி ப்ரெஸ்டீஜியஸ், அது வந்து கிடைச்சிது. தட்ஸ் எனக்கு சங்கத்திலேருந்து வர தீர்த்த மாதிரி, பிகாஸ் கேந்திரிய சங்கீத நாடக அகாடமி இஸ் அத்தாரிட்டி ஆஃப் டு டிக்ளேர் அண்டு அவங்க தான் அதுக்கு வந்து ஹை அத்தாரிட்டி ஆஃப் த மியூசிக் அண்ட் டான்ஸ். அப்புறம் வந்து பெங்களூரு யூனிவர்சிட்டியில் 2004 ஒரு டாக்டரேட் கொடுத்தாங்க, கௌரவ டாக்டரேட் ஹோனரேபிள் டாக்டரேட் சொல்லுது இல்லை அந்த மாதிரி. அதே மாதிரி காஞ்சி காமக்கோட்டி பீட்டத்துக்கு ஆசான் இருந்தார்,
அப்புறம் திருப்பதி மந்திராலயா வேறு உடுப்பிலே அஷ்டமடத்திலே கணபதி சச்சிதானந்த ஆசிரமம் மைசூர் இஸ்கான் ஆஃப் பெங்களூர் சோ மெனி சபாஸ் சாக்ஸபோன் சக்கரவர்த்தி சங்கீத சாம்ராட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவார்டுன்னு அந்த தொழில் நம்ம அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு கௌரவம் ஒரு ரெக்கக்னேஷன் சொல்லி அது சொன்ன. அதுக்கப்புறம் வேண்டாம் இருக்கப்படாது, அதுக்கப்புறம் இன்னும் மேல்கொண்டது எது வரும் அங்கிற ஒரு ஆசையோடும் அல்லாமல் நம்ம டியூட்டி பண்ணிட்டே இருக்கணும். அது வர்றது வரும், நம்ம பண்ணுறது வந்தால் நம்ம அந்த சாதனைக்கு தகுந்த ரெக்கக்னேஷன் உண்டே உண்டு எப்போவுமே. நீங்கள் கிளாசிக்கல் ஃபீல்டில் எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருந்தாலும் இன்றளவும் மறக்க முடியாத ஒரு விஷயம் டுவெட் திரைப்படத்தில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய பேக்ரவுண்ட் பிரபு சருக்கு நீங்கள் வாசிச்சிருக்கீங்க, அண்ட் அந்த கேரக்டரே வந்து உங்களை மனசில் வச்சு தான் கன்சீவ் பண்ணதாக நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த தமிழ்நாட்டிலே நான் ஸ்திரமாக நிற்கிறதுக்கு காரணம் உள்ளது எனக்கு அதை எப்பவும் மறக்க மாட்டேன். இந்த கே பாலச்சந்தர் சார் அண்டு இந்த லெஜண்டு ஏ ஆர் ரஹ்மான்ஜி அந்த அவங்க அந்த டுவெட்டுங்கிற மூவில சான்ஸ் கொடுத்தது அப்படியே அவரே சொன்னார் என்னட்டா, பிகாஸ் இட் வாஸ் சம் ரஷ்யன் ஸ்டோரி. அது வேற ஏதோ ஒரு கொஞ்சம் டம்மியா குண்டா இருப்பா அதோட சரி. அவர் த கிரேட் லெஜண்ட் பாலச்சந்திர சார் அந்த மாதிரி ஒருத்தர் இது சொல்ல காட் பாதாரி சொல்ல ஹூ இஸ் கிரியேட்டட் மீ மாஸ் மாஸ் மேன் அந்த மாதிரி அவர் அவர் தான் அவருடைய கிரியேட்டிவிட்டி. நான் சாக்ஸோஃபோன் கிளாசிக்கல்லே ஐ வாஸ் வெல் ரெக்கக்னைஸ்ட் இன் அந்த ஃபீல்ட் ஆஃப் கிளாசிக்கல் ஆடியன்ஸ். அந்த மாதிரி ஒரு இதுக்கு நாங்கள் நாரதகான சபையில் எப்போவுமே இனாக்ரேஷன் ப்ரோக்ராம் வாட்ச் எவ்ரி இயர் மோர் தென் இப்போ ஒரு 20 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இங்கே ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் சேர்ல இருந்தாங்க. நானும் ஒரு வாட்டி பார்த்தேன், விஷ் பண்ணேன், தென் ஐ ஸ்டார்டட் மை டியூட்டி. இப்போ எனக்கு அர்த்தம் அங்கே இருக்காங்களே பாய்ச்சிட்டு எனக்கு கச்சேரி முடிச்சோன்னு கடைசியில் அவங்க நம்ம கிரேட் செக்ரட்டரி ஆஃப் அவர் சங்கீத பிரசிடெண்ட் அவர் கிருஷ்ணசுவாமி நாரதகான் சபா அவர் சொன்னார், கதிரி பாலச்சந்திர வந்தார் நல்லே கார் அனுப்புறாரா நீ அந்த அவர் ஸ்டுடியோ காலேஜ் அவரை இதுக்கு போகணும் ஆஃபீஸ் போகணும் போ பேசும் ஒரு சான்ஸ் வந்தது. ரஹ்மான் சார் சொன்னார் அந்த ஒரு பிக்சரில் நீங்கள் தான் வாசிக்கிறீங்க. சரி சார், சரி நல்லா வாசிப்போம் சொல்லி பிளஸ்ட் கொஞ்சம் இந்தண்ட வந்து சுப்புடு மாமா இல்லை யாரும் பயப்பட மாட்டார். ஏதோ தப்பு வந்துச்சுன்னா மறுநாள் அந்த ஆனந்த விக்கெட்டில் கரெக்டாக போடுவார், ஹிந்துல எல்லாம் எழுதுவார். சீசன்ல சொல்கிறேன் மார்கழி விழாவில் அவர் இருந்தார், அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், என்ன சினிமத்துக்கு போகிறையோ அங்கே நிற்காதே, நமக்கு கர்நாடிக்கு வேணும், சினிமத்துக்கு போய் சேராதே, அங்கே நிறைய பேர் இருக்காங்க சொன்னார். இல்லை மாமா போயிட்டு வில் ட்ரை மை பெஸ்ட் ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை அது எப்படி சினிமத்து உலகம் எப்படி இருக்குது. கே பாலச்சந்திர சாரோட கார் வந்தாச்சு, நான் நேரம் அங்கே போனேன் ஆஃபீஸ் உங்கள் ட்ரெயின் இல்லையா போனோட அவர் வந்து வந்தார் ரிசீவ் பண்ணி வெரி வெல் அண்ட் ஆல்சோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படி இப்படி நான் உங்களோட ரொம்ப விசிறின்னு சொல்லி நான் எல்லா கச்சேரி போகிறப்ப உங்களுக்கு கேசட் அப்போ அந்த கேசட் நிறைய சிடியில் வரல நான் கேட்பேன் என்னப்போ நான் கேட்டுன்னு போவேன் அங்கே நல்லா கேட்டுட்டு போய் அங்கே ஷூட் முடிஞ்சோன்னு திருப்பி வந்தாரப்பும் கேட்பேன். ஸோ இந்த பிக்சரில் உங்களை ஆட் பண்ணலாம், இந்த ஷாக்ஸ் ஆட் பண்ணலான்னு எனக்கு வந்தது நல்ல வாசிங்கோ அப்படின்னு சொல்லி நாளை காலையிலே ஸ்டுடியோவிலே ரஹ்மான் சார் கூப்பிட்ருக்கார் போங்கோன்னு சொல்லி. சரி மறுநாளுக்கு ரஹ்மான்ஜிக்கு கார் வந்தாச்சு. ஸோ அங்கே போனேன், அவரும் நல்ல பேப்பர் எனக்கு அவருக்கு முதல்லேருந்து எனக்கு நல்ல தெரிஞ்சதுனாலே பிகாஸ் அவர் கீபோர்டு வாசிக்கிறப்ப கூட அந்த நாங்கள் சில கான்சர்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன் என்னுடைய குருநாதர் எல்லாம் சேர்ந்து இந்த ஈஸ்ட் மீட் வெஸ்ட்ங்கிற மாதிரி கான்செப்டில் உள்ள ஃபியூஷன் மியூசிக்கில் பண்ணியிருக்கேன் நிறைய. அந்த நேரத்தில் வருவார் கீபோர்டுக்கில் வருவார் டிவி சார்ட்டா சிஷ்ய மாதிரி அந்த மாதிரி அவர் நிறைய ராகத்தை தெரிஞ்சிருக்கார். இளையராஜு சார் கூட அங்கே வந்து காலையில் 4 மணிக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப அங்கே வந்து அவங்க எல்லா பாட்டு ராகத்தோட எல்லாம் படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தே நீட் மோர் ராகாஸ் மெலோடி டு கிரியேட் நியூ மெலோடி அதனால அவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த நாளில் அவர் தெரியும் வந்து ராக வாசிங்கோ ஷாக்ஸ் வாசிங்கோ நான் என்னன்னு சொன்னேன் இப்படி இப்படி ஏதோ ராகம் ராக வாட்சின்ட்டே இருக்கும் நான் சொல்கிறேன் நான் என் பாடுக்கு ராக அதுலேயும் ஒரு இடத்துல என்ன ஒரு 3:15 ஒரு மணிக்கு மேலே ஆச்சு அவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படி இருந்துச்சு இந்த கடைசியில் இந்த கல்யாண வசந்த ராக எனக்கு ரொம்ப கைபாணியான ராக இருந்தது அது மாதிரி வாசிட்டு ஓ அதான் அதான் அது தான் வேணும் அங்கே வாட்சிங்க இங்கே வாட்சிங்க சொன்னால் நிறைய ஒரு ஒரு மோர் தென் ஒரு 45 மினிட்ஸ் வாட்சு. சரி இன்னைக்கு போகிறோம் நாளைக்கு வாங்க ஒரு 8-9 மணி ராத்திரி ஆச்சு அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்குள்ளே அந்த மார்கழி விழாவில் சபா காரியக்கிரமம் வேறு எனக்கு அதுக்கு வாசிப்போம் நான் அதுக்கு 4 அந்த மாதிரி
அவர் சொன்னதும் இட்ஸ் வெரி கோஆபரேட்டிவ். மறுநாள் வேறு அந்த மெட்டு போடுன்னு பாட்டுக்கல்ல சொன்னார். அப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் நாள் போயிருந்தேன். மறுநாள் இந்த அவர் முதல் நாள் வாய்ச்சது கொஞ்சம் கேட்க வச்சார், அன்பிலிவேபிள். அதுக்கப்புறம் இந்த மூவிலையும் கண்டதுக்கப்புறம் நானாக வாய்ச்சேன் இருந்தேன். அது பிகாஸ் ஆஃப் அந்த அந்த எஃபெக்டு அந்த எசன்ஸ் எல்லாம் அதுக்கு போட்டு பண்ணுறது, அது ஒரு டைரக்டரும் அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு அந்த பர்சனல் எஜுகேஷன். அது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பிக்சர்லேயே கூப்பிட்டாரு. ஒரு பார்த்தாலே பரவசம் அவர் பண்ணா தானே, அதில் ஒரு கேபி சார் தான். அதில் ஒரு பாட்டு முதல்ல அந்த ரிசப்ஷன் மாதவன் என்று இவர் அவருடைய ரிசப்ஷனில் ஒரு சின்ன சிறுக்கிலி பாட்டு வாசிக்கிற மாதிரி ஸ்லைட் அது ஃபுல்லாக எடுத்தாங்க. அப்போ அது ஏதோ ஒரு ரீசனுக்கு அது சரி வரல, கொஞ்சம் அப்படி காமிக்கிறது. அப்புறம் சங்கம் வந்து ஒன்று இருந்த அது சௌக்கியமாக கண்ணா அந்த நித்யஸ்ரீ அவர்கள் பாடினதுக்கு அது ஒரு ஹம்மிங் மாண்டிலே அந்த மாதிரி தூத்துக்கூடாது கூட வந்து எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டிக்காக ஒரு ஒரு பீஸாக ஒரு ஒரு பத்து ஆவரத்தை வர்ற மாதிரி இருந்தால் எங்கள் டேலண்ட் காமிக்கல. ஒரு இத்தனை உண்டு அது அந்த அது முக்கியமாக கொடுக்கவும் அவங்களுக்கு முடியாது. தேர் இஸ் எ லிமிட் இல்லையா? அதனால் அது அது டூட்ல தான் முடிஞ்சுது எல்லாமே அவங்களுக்கு பண்ணது. என்ன கேரக்டர் ஹீரோ கேரக்டர் இஸ் எ சாக்ஸ் பிளேயர், அதனாலே முடிஞ்சது. அதனால தான் அப்போ அந்த டூட்ல வாய்ச்சி அந்த டைட்டில் சாங்ஸோட இது கொஞ்சம் வாய்ச்சி ப்ளீஸ் சார். சாக்ஸ் கற்றுக்கிற அடுத்த ஜெனரேஷன் மியூசிஷியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன் ஜென்ரல் மியூசிஷியன்ஸ்க்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த நான் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா, மொத்தமாக ஒரு ஜென்ரலாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் வாத்தியார்கிட்ட ஒழுங்காக படித்து ஒரு பத்து வருஷம் ஆகுது இல்லையா, ஒரு 10 இயர்ஸ் அந்த வாத்தியார்கிட்ட படித்து நம்ம நாட்டோட சங்கீதம் எல்லாத்தோட ரிச்சாக இருக்குது. அது வெஸ்டர்ன் கட்டோடனே பைத்தியம் ஆகாமல் இந்த சங்கீதத்தில் உள்ள அந்த ரசத்தை அனுபவிச்சு அதிலே வந்து பி இண்டியன் பை இண்டியனுங்கிற இருக்க மாதிரி அந்த நீருக்கு இது பண்ணாதீங்க. யூ மஸ்ட் லவ் தேட், யூ மஸ்ட் லிசன் தட் ஆல்சோ. ஆனால் இது வந்து ஒழுங்காக படிக்கணும் முதல்ல. இதிலே பாதி அதிலே பாதின்னா எல்லாம் பாதி பாதி ரெண்டு ஓடத்திலே கால் வச்ச மாதிரி ஒன்று அந்தன்னு போகும். அதில் என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், அல்ல ஆல் த லேர்னர் நல்ல குருநாதர்கிட்ட பயபக்தியோடு படித்து அது என்ன படிச்சிங்களோ அது ஒழுங்காக மனப்பாட்டை பண்ணி சாதனையும் பண்ணி இன்னும் பெரிய பெரியவங்க என்ன வாசிக்கிறாங்களோ பாடுறாங்களோ ஆடுறாங்களோ அங்கே போய் ஜூனியருங்கிற ஒரு தலையில் வச்சுட்டு என்ன நல்லது அங்கே நடக்குது அங்கே அவங்க பாட்டுலேயும் வாசிப்புலேயும் இல்லை டான்ஸ்லேயும் அதை வந்து மனனம் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வாத்தியார்கிட்ட சொல்லி இது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்ச நீங்கள் அடாப்ட் பண்ணலாம் இல்லை என்ன அது ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் ஒன்ஸ் ஃபோன் டே அதில் ஒன் யாவோ எப்போது ஒரு நாளுக்கு அதுக்கு அதுக்கு உபயோகம் வரும். நம்ம நாட்டோட சங்கீதத்தை நம்ம இசை வந்து உலக பூரா ஆஹா அப்படி இந்தியன் மியூசிக்னு அது த பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்டுன்னு கேட்குற மாதிரி இப்போ இருக்கிற பேர் அப்படியே காப்பாற்றணும். இப்போ இருக்குது, இன்னும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை காப்பாற்றினா போகிறோம். அதுதான் நான் வாழ்த்துறேன் எல்லாருக்கும். இந்த நமஸ்காரம் உங்கள் டிவி வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம், நமஸ்காரம். தேங்க்யூ சார், ரொம்ப அருமையாக இருந்தது உங்களோட இந்த உரையாடல். உங்களை பற்றி பல விஷயங்கள், உங்களுடைய சாதனை பயணத்தை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, வெல்கம். திறமையோடு அயராத உழைப்பும் அந்த பேஷனும் இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய சாதனையாளர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் கத்ரி கோபால்நாத் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணமாக இருந்துட்டு வராரு. அவரோட இந்த உரையாடல் அதை தான் நமக்கு உணர்த்தி இருக்கு. நிச்சயமாக இதை நீங்கள் ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு மிகப்பெரிய இசைக்கலைஞரோட அவருடைய சாதனை பயணத்தோட உங்களை பா நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஸ்ரீதேவி.